ஹலோ கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கிறோம் பார்த்தீங்கன்னா, TH15 அக்கௌண்ட்டில் இருக்கிறோம். TH15 ஸோ லெஜண்ட் கிட்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா லைவ் லெஜண்ட் கிட்ஸ் பண்ணிகிட்ருந்தோம். அப்படி இருக்கும்போது கான்சன்ட்ரேஷன் கொஞ்சம் மிஸ் ஆகிற மாதிரி இருந்துச்சு. ஸோ ஆஃப்லைனில் எப்படி பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தா, அதுலேயும் ரொம்ப க்ளோஸில் வந்து தான் அட்டாக் நின்றுச்சு. ஸோ ரொம்ப க்ளோஸில் வந்து ட்ரிபிள் மிஸ் ஆன மூணு அட்டாக்ஸை வந்து இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அடுத்தடுத்த வீடியோஸில் வரும்போது லைவ் அட்டாக் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா மூணு லெஜண்ட் ஹிட்ஸ், இன்றைக்கான ஹிட்ஸு, அதை வந்து நம்ம எப்படி வந்து க்ளோஸாக வந்து நமக்கு வந்து சொதப்பியிருக்கோம் அப்படின்றத பார்க்கலாம். லெட்ஸ் கோ. ஸோ இந்த பேஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியான பேஸ் மாதிரி தான் இருந்தது. பட் என்ன இங்கே ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாம் பாக்ஸ் பாக்ஸாக இருந்தனால சூப்பர் பார்பேரியன்ஸ்க்கு வால்ஸை உடச்சி கொடுக்குறதா இருக்கட்டும், ஹீரோஸை வச்சு வேல்யூஸ் எடுக்கிறதா இருக்கட்டும், ரொம்ப ட்ரபுளாக இருந்தது. பட் இருந்தாலும் நம்மளோட ஹீரோஸும் சூப்பர் பார்பேரியன்ஸும் சூப்பர் ஆர்ச்சர்ஸும் பயங்கரமாக போராடி இதில் வந்து மேக்ஸிமம் வேல்யூ எவ்வளோ எடுக்க முடியுமோ எடுத்துட்டாங்க. பட் என்ன பண்ணுறது, பட் சம்டைம்ஸ் ஏதாவது இடத்துல ஒரு மிஸ்டேக்ஸ் நடக்கதானே செய்யும். எல்லா நாளும் பர்ஃபெக்டாக அமையும்னு சொல்ல முடியாது. அந்த விதத்தில் இன்றைக்கி இந்த அட்டாக் பர்ஃபெக்டாக அமையலை நமக்கு. ஸோ பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் அட்டாக் ஆஃப் த ஃபஸ்ட் ஹிட் ஆஃப் தி லெஜெண்டு பாயிண்ட். ஸோ இங்கே TH பார்த்தீங்கன்னா அவுட்டரில் வெளியில் தான் இருக்கிறான். ஃபஸ்ட் இனிஷியலாக க்ளோஸாக வேல்யூ எடுக்கலாம் அப்படின்னு நினச்சாலும், பட் ஸ்கேட்டர் ஷாட் எக்ஸ்போ எல்லாமே TH சுற்றி தான் இருக்குது. நம்ம பேக் ஹேண்டில் வந்து என்ன தான் வேல்யூ எடுத்தாலும் வேல்யூ எடுக்காத மாதிரியாக தான் இருக்கும். ஸோ அதனால் TH கம்பார்ட்மெண்ட்டை சுற்றி இருக்கிற ஒன்று, TH வந்தாலும் சரி TH வரலாட்டினாலும் சரி, TH கம்பார்ட்மெண்ட்டை சுற்றி என்னென்ன வேல்யூஸ் இருக்கோ எல்லாத்தையும் எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி தான் இந்த பிளான். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மோனோலிட் ஸ்கேட்டர் ஷாட், அப்புறம் அந்த பக்கத்தில் ஸ்பெல் டவர் எல்லாமே இது பண்ணிட்டோம். TH-ம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு 50%ல் வந்து கிட்டில் வந்து நின்றுச்சு. ஸோ இப்போதைக்கு இங்கே பார்த்தீங்கன்னா பேஸில் 35% ஆஃப் பேஸ் எடுத்துட்டோம். பட் TH-ஐ சுற்றி டபுள் எக்ஸ்போ அண்ட் டபுள் மல்டி இருக்குது, அதுதான் இங்கே பெரிய த்ரெட்டு. ஸோ பார்க்கலாம். நெக்ஸ்ட் செட் ஆஃப் ஆர்மியை ஆரம்பித்தாச்சு ஹீரோஸ். வார்டன் எபிலிட்டி இல்லை, அதுதான் ஒரு பெரிய மைனஸ். இனிஷியலாக ஒரு வால் பிரேக் பண்ணும்போது குயினுக்கு ஒரு டீப்பர் அக்சஸ் கிடச்சிருந்தது. ஸோ அதே மாதிரி அடுத்த வால் பிரேக்கரும் சொதப்பாமல் கரெக்டாக குயினுக்கு பார்த்தீங்கன்னா ஈகிள் கம்பார்ட்மெண்ட்லேயே உடச்சி கொடுத்துச்சு. ஸோ ஈகிள் கம்பார்ட்மெண்ட் அக்சஸ் பண்ணுற மாதிரி தான் உடச்சி கொடுத்துச்சு. ஸோ ஃபைன், இங்கே கிங் குயின் எல்லோரும் வந்து ஐஸ் கோலம் எல்லோரும் ஈகிள் கம்பார்ட்மெண்ட்டை நோக்கி வந்துட்டு இருந்தாங்க. பட் எலக்ட்ரோ டைட்டன் இந்த பக்கம் ஸ்ப்ளிட் ஆகிட்டாங்க. இங்கே என்ன ஆகிடுச்சு அப்படின்னா, கிங் அண்ட் குயின் வந்து ஸ்ப்ளிட் ஆகிட்டாங்க, அதுதான் ஒரு பெரிய ப்ராப்ளம். ஸோ கிங் இந்த பக்கம் இப்போ போகிறாப்பில்லையா. ஸோ ஃபைன், ஸோ அப்படியே வருவாப்புல நினச்சோம். பட் பார்த்தோன்னா கிங் வந்து அடுத்த வால் பிரேக்கரில் உடச்சிட்டு வெளியில் போயிட்டாப்புல. வெளியில் போய் TH-க்கே கிங்கு தான் வந்திருப்பாப்புல. அப்படின்னா பார்த்துக்கோங்களேன் கிங்கோட அட்ராசிட்டி எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கிங்கே இங்கே வால் பிரேக் பண்ணுறாப்புல. ஸோ கிங்கோட எபிலிட்டி புல் பண்ணிடலாம். ஸோ கிங்கோட எபிலிட்டியை புல் பண்ணால் வால் பிரேக் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எபிலிட்டி புல் பண்ணியாச்சா, எபிலிட்டி புல் பண்ணியாச்சு. RC அண்ட் சம் சூப்பர் பார்பேரியன்ஸ் இந்த பக்கம் வந்துட்டாங்க. ஸோ குயினோட எபிலிட்டியை நான் ஹோல்ட் பண்ணி தான் வச்சுருந்தேன் லாஸ்ட் வரைக்கும். ஃபைன், இருந்தாலும் குயின் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தான் மிஸ்டேக் நடந்துச்சு. ஸோ ஐஸ் கோலம் இருக்கிறானா. ஸோ கிங்கோட குயின் வந்திருந்தா TH-ஓடு சேர்த்து நம்ம நல்ல வேல்யூஸ் எடுத்துகிட்டு இந்த பேஸை முடிச்சிருக்கான பாசிபிலிட்டி இருந்துருக்கு. பட் குயின் பார்த்தீங்கன்னா டைவர்ட் ஆகி போயிட்டாங்க. கிங் இந்த பக்கம் டைவர்ட் ஆகிட்டு வாங்கிட்டாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா எனிமியோட குயின் வர ட்ரபுள் பண்ணிட்டு இருந்திருக்காங்களா. ஃபைன், RC வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து TH எடுத்து கொடுத்துட்டாங்க. RC-யும் TH எடுத்து கொடுத்துட்டு இறந்துட்டாங்க, கிங்கும் இறந்துட்டாங்க. ஃபைன், இங்கே பாருங்களேன். ஸோ நெக்ஸ்ட் குயினால் முடிஞ்ச அளவுக்கு வேல்யூஸ் எடுத்துட்டாங்க. ஸோ 90 above வந்துடுச்சு பர்சன்டேஜ். ஃபைன், பட் இங்கே பார்த்தீங்கன்னா 94 பேஸ் முடிஞ்சிருச்சு. ஸோ க்ளோஸ் அட்டாக். ஸோ 30 trophies கிடச்சிருக்குது லெஜெண்டியில். 94% above 90 above 80 ஒரு நல்ல பெர்சன்டேஜ் தான். ஓகே, 85 88 90 இதெல்லாம் ஒரு நல்ல பெர்சன்டேஜ். 94 வரைக்கும் வந்திருக்குது. பட் என்ன ஆயிடுச்சு, க்ளோஸ் காலாக முடிஞ்சிருச்சு. ஃபைன், அடுத்த அட்டாக் பார்க்கலாம். ஸோ இந்த அட்டாக் நீங்களே பாருங்கள் எவ்வளோ தூரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேஸ் ட்ரை பண்ணி எவ்வளோ க்ளோஸாக வந்து அட்டாக் முடிஞ்சிருக்கு அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிடும். இங்கே இன்னும் 20 seconds இருக்கிறான். ரீப்ளே என்சின் ஸ்டார்ட் ஆகுறதுக்கு 3 2 1. ஓகே. ஸோ ஃபைன், அங்கே அட்டாக்கை ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த அட்டாக் எப்படி போச்சு அப்படின்னா இங்கே பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஸோ வார்டன் எபிலிட்டியை மோஸ்ட்லி யூஸ் பண்ணாமல் தான் பிளிம்பை சென்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணேன். ஸோ அதேபடி வார்டன் எபிலிட்டியை யூஸ் பண்ணல, கரெக்டாக இந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணியாச்சுன்னா எனக்கு ஈகிள் அந்த ஸ்கேட்டர் ஷாட் டபுள் எக்ஸ்போவெலாம் கிடைக்கும்னு நினச்சேன். பட் வேல்யூ ஓரளவுக்கு நல்லா தான் வந்திருந்தது. நீங்களே பார்த்தாலே தெரிஞ்சுப்பீங்க எவ்வளோ தூரத்துக்கு வேல்யூஸ் கிடச்சிருந்துச்சு சூப்பர் ஆர்ச்சர் லிங்கில்.
ஸோ இந்த பக்கம் டிஹெச் அக்சஸ் பண்ணுறாங்க, டிஹெச் அண்ட் எக்ஸ்போ கிடச்சிரும். அண்டு பார்த்தீங்கன்னா ஸ்கேட்டர் ஷாட்டும் இந்த பக்கம் கிடச்சிரும், ஈகிள் கிடச்சாச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா சிசி மேலே டார்கெட் பண்ணிகிட்ருக்காங்க, ஸோ இந்த பக்கம் ஸ்கேட்டர் கிடச்சாச்சு. ஸோ இவ்வளோ பெரிய வேல்யூ கிடச்சிருந்தோம், ஏன் ட்ரிப்புள் ஆகலை? அது என்னோடய மிஸ்டேக்கா இல்லை அட்டாக்கோட மிஸ்டேக்கான்றது நீங்கள் தான் கண்டுபிடிங்க, அது உங்களோட சாய்ஸ்லேயே நான் விட்டுருவேன். ஸோ யார் வந்து இந்த இடத்துல சிறப்பாக செயல்படலை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபைன், நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கிங் குயின் வார்டன் எபிலிட்டி, சிசாரி வார்டன் எல்லோரும் இருக்கிறாங்க. ஹீரோஸ்க்கு வார்டன் எபிலிட்டியை யூஸ் பண்ணிக்கலாம், அந்தபடி தான் அட்டாக் போயிட்டுருந்தது. ஸோ இனிஷியலாகவே எலக்ட்ரோ டைட்டன் சூப்பர் மினியன்ஸை வந்து டெஸ்ட்ராய் பண்ணிட்டான். ஸோ எலக்ட்ரோ மினியனால் ஒரு பெரிய த்ரெட் இல்லை அட்டாக்கிட்டு அடுத்தடுத்து ப்ரொசீட் பண்ணுறதுக்கு. ஸோ இங்கே கிங் எனிமிக்கு இங்கே டேங்க் பண்ணிகிட்டு இருக்கிறான், ஐஸ் கோலமும் இருக்கிறான். ஃபைன், கிங்கோட எபிலிட்டி வேறு ஃபுல்லாக போகுது, ஏன்னா ஸ்கேட்டர் ஷாட் மூணு கிட்ட அடிச்சுட்டான், மூணு கிட்ட அடித்து கிங்குக்கு வந்து எபிலிட்டி ஃபுல்லாகலாம் கிங்கு மேலே சந்தேகப்படணும். பட் இங்கே எபிலிட்டி ஃபுல்லாகிடுச்சு, அதனால் குயின் பார்த்தீங்கன்னா குயின் இந்த அட்டாக்லேயுமே குயின் வந்து வெளியில் போயிட்டாங்க. நான் இனிஷியலாக ஃபனல் பண்ணலையா இல்லை வந்து குயினோட கேரக்டரே அதானு தெரியல. ஸோ இங்கே நெக்ஸ்ட்டு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா கிங் போயிட்டுருக்கிறப்பல இன்னும் வார்டன் எபிலிட்டியை நான் யூஸ் பண்ணல, ஏன்னா ஆர்சிக்கு சேர்ந்தாப்பில் மோனோலி கிட்டை வந்து யூஸ் பண்ணிக்கலான்றதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ ஆர்சி டிப்ளாய் பண்ணியாச்சு, ஸோ ஆர்சி இப்போ வந்துட்டாங்க. ஓகே, இந்த இடத்துல வார்டன் எபிலிட்டியை ஃபுல் பண்ணால் மோனோலிக் அந்த மல்டிக்கு வந்து ஆர்சி ரீச் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்காதுன்றதுக்காக தான் இந்த இடத்துல வார்டன் எபிலிட்டியை யூஸ் பண்ணேன். பட் அதேபடி தான் நடந்தது. பட் இருந்தாலும் மோனோலிக்கை வந்து குயினால் ஆச்சு, ஆர்சியால் வந்து டேக் டவுன் பண்ண முடியல. ஆர்சி வந்து இந்த மல்டியும் டெஸ்லா மோனோலிக் மூணு பேரும் சேர்ந்து டெஸ்ட்ராய் பண்ணிட்டாங்க ஆர்சியை. ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா அப்ரண்டிஸ் வார்டன் முடிஞ்ச அளவுக்கு அவனும் சப்போர்ட் பண்ணான். பட் அவனும் எவ்வளோ தான் சப்போர்ட் பண்ணுவான் பாவம், அவனாலையும் இது பண்ண முடியல. ஸோ க்ளோஸாக இப்பயே 86% வரைக்கும் வந்துருச்சு. இன்னும் குயினோட எபிலிட்டியை நான் ஹோல்ட் பண்ணி தான் வச்சுருக்கிறேன். அடுத்தடுத்த கம்பார்ட்மெண்ட்ஸ்லாம் ஓப்பன் பண்ணியாச்சு. ஸோ இந்த அட்டாக் கண்டிப்பான முறையில் ஒரு ட்ரிப்பிளில் தான் முடியும் தான் நினச்சிட்ருந்தேன். இப்போ கையில் பார்பேரியன்ஸ் இருந்தவனும் இறக்கி விட்டாச்சு. குயினோட எபிலிட்டி இருக்குது, 90% தாண்டிச்சு. இன்னும் மோனோலித்து தான் பெரிய த்ரெட்டு, அந்த மோனோலித்தை நம்ம கட் பண்ணிட்டோம்னா இந்த பேஸ் ஈஸியாக முடிஞ்சிடும் நினச்சேன். ஸோ பட் என் நினப்பில் மண்ணலி போட்டாங்க கைஸ். ஸோ 93% எடுத்தாச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே மல்டி இங்கே கட்டாக போகுது அப்படின்னு நினைக்கும் போது டைம் முடிஞ்சிருச்சு. ஸோ இதை இந்த குயினை வச்சு இந்த பேஸை முடிக்க முடியுமா முடிக்க முடிஞ்சிருக்காதான்றதை நீங்களே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எனக்கு என்ன தோணுதுன்றதை நான் அப்புறமேட்டு நானுமே கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுறேன். ஸோ ஃபைனல் கிட்டை பார்த்துடலாம். ஃபைனல் கிட் இதுவுமே பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸ் பாக்ஸாக இருந்த பேஸ் தான். ஸோ சூப்பர் ஆர்ச்சர் வேல்யூ எடுத்துடலாம் கூட. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வால் பிரேக் பண்ணி ஹீரோஸை கம்பார்ட்மெண்ட் கம்பார்ட்மெண்ட்டாக அனுப்புறதுக்குள்ளே நான் பண்ணுற பாடு இருக்குது, அந்த தலைவலி சூப்பர் பார்ச் பண்ணுற எல்லாத்துக்குமே புரியும். ஸோ பேஸ் ஓரளவுக்கு லாங்காக இருந்தால் கூட சூப்பர் பார்பியன்ஸ் வச்சு யூஸ் ஆகிடும். பட் இங்கே க்ளோஸ்டாக இருக்கிற பேஸை வச்சுட்டு கொஞ்சம் சிரமந்தான், ஏன்னா அடுத்தடுத்த கம்பார்ட்மெண்ட்ஸ்க்குள்ளே ஹீரோஸை சென்ட் பண்ணுறதுக்கும் பார்பியன்ஸை சென்ட் பண்ணுறதுக்கும் ஒரே ப்ராப்ளம். ஸோ இந்த பக்கம் நான் வேல்யூ எடுக்கணும்னு முடிவு பண்ணது பார்த்திங்கன்னா ஈகிளோட சேர்த்து டிஹெச் ஸ்கேட்டர் ஷாட் எக்ஸ்போ அப்படின்னு சொல்லிட்டு எல்லா வேல்யூஸ்லாம் எடுக்கணும்னு நினச்சேன். அதே அப்படி தான் ப்ளேஸும் ஆச்சு. பட் ஆனால் சூப்பர் ஆர்ச்சரில் வந்து வேல்யூவில் வந்து குறையே சொல்ல முடியாது. சூப்பர் ஆர்ச்சர் எல்லா இடத்துலையுமே கரெக்டாக தான் அவங்களோட ஒர்க்கை அவங்க பார்த்துட்ருக்குறாங்க. பட் ஆனால் அடுத்து வர அந்த பேஸோட ஸ்ட்ரக்சர்னால தான் ஹீரோஸ்லாம் ரொம்ப மிஸ் பண்ணிடுறாங்க. ஸோ எல்லோரும் சூப்பர் பாக்ஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு மேக்ஸிமம் இது மாதிரி பாக்ஸ் பேஸாக வச்சிடறாங்கன்னு நினைக்கிறேன். அப்போ தான் ட்ரூப்ஸால் வந்து கான்ஸ்டண்ட்டாக ஒரே பார்த்திங்கில் போக முடியாது, டைவர்ட் ஆகிடுவாங்கன்றதுக்காக வச்சுருக்காங்க. ஏஸ், இங்கே பார்த்தீங்கன்னா மோனோலிக் கிடச்சிருச்சு, ஈகிள் கிடச்சிருச்சு, ஈகிள் கிடைக்க போகுது, அண்ட் டிஹெச் கிடச்சிருச்சு. ஈகிளும் ஃபைன் கிடச்சிருச்சு, நான் கூட கிடைக்கலையோ நினச்சேன். இனி பார்த்தீங்கன்னா டபுள் எக்ஸ்போ டபுள் இன்ஃபர்னோ அண்ட் ஒரே ஒரு ஸ்கேட்டர் ஷாட், இதுதான் பெரிய த்ரெட்டு. ஓகே, இந்த பேஸை இனிமேல் வந்து யாராலும் தடுக்க முடியாது நம்ம ட்ரிபிள் பண்ணுறதை அப்படின்னு நினச்சி ஒரு ஆணவத்தில் ஆடிட்டு இருக்கும்போது ஆணவம் ஆஃப் தி மொமெண்ட்டு, அந்த மொமெண்ட்டில் வந்து மண்ணள்ளி போடுற விதமாக தான் வந்தது இந்த அட்டாக்கு. ஸோ இனிஷியலாக ட்ராகன் ரைடர்ஸை டேங்க் பண்ணுறதுக்காக ஐஸ் கோலம் அண்ட் எலக்ட்ரோ டைட்டன் வந்தாச்சு. கரெக்டாகவும் ஐஸ் கோலத்தையும் ஃப்ரீஸ் பண்ணி விட்டான். க்ளீனே பார்த்தீங்கன்னா ட்ராகன் ரைடரை முடிச்சுட்டாங்க. ஸோ அடுத்து ஒரு வால் பிரேக் பண்ணி அடுத்து உள்ள கம்பார்ட்மெண்ட்ஸ்க்குள்ளே சென்ட் பண்ணுறதுக்கு தான் இங்கே பிளான் போட்டுட்ருந்தோம். ஸோ குயினும் பார்த்தீங்கன்னா இங்கே குயினால் அக்சஸ் பண்ணுற ரீஜியனை ஃபுல்லாக குயின் அக்சஸ் பண்ணிட்டுருந்தாங்க. இங்கே வார்டனும் நம்ம சப்போர்ட்டுக்கு இருந்தாங்க. பட் இங்கே நம்ம எனிமி வார்டன் கிட்டு கொடுத்தாப்லையா என்ன இருந்தது, லைக் வார்டனோட எபிலிட்டி ரொம்ப லோவாகி ஆட்டோமேட்டிக்காக அவங்களே ஃபுல்லாகிட்டாங்க. ஸோ அது என்ன மிஸ்டேக் நடந்துச்சுன்னு தெரியல. இங்கேயும் பாருங்கள், மூணாவது அட்டாக்கில் நான் ஷோ பண்ணுறேன் குயின் எப்படி
குரூப்ஸை விட்டு ஸ்ப்ளிட்டாகி போகிறாங்கன்றதை வந்து நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். குயின் இந்த அட்டாக்லேயுமே வந்து நம்மளோட குரூப்ஸோடு சேர்ந்து ப்ளே பண்ணலை. அவங்க சாப்பிட்டு அவங்களோட ப்ளே அவங்களோட இஷ்டத்துக்கு அவங்க தனியாக தான் ப்ளே பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஓகே, இங்கே ஆர்சியை நம்ம டிப்ளாய் பண்ணியாச்சு. ஆர்சியாலையும் பார்த்திங்கன்னா பெரிய வேல்யூவும் எடுக்க முடியல. இங்கே ஆர்சி அந்த சிங்கிள் அடுத்து ஸ்டேட்டஸ் ஷாட் வரும்போதே பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கெல்டன் ஸ்பெல்ஸ் வந்துட்டானுங்க, ஸ்கெல்டன் ட்ராப்ஸ் வந்துட்டானுங்க. ஸோ அந்த ட்ராப்ஸில் டைவர்ட் ஆன குயின் மேலே ஆர்சி மேலே எக்ஸ்போ லாகின் ஆனனால பார்த்திங்கன்னா ஸ்கேட்டர் ஷாட்டும் எக்ஸ்போவும் சேர்ந்து ஆர்சியை முடிச்சு கொடுத்துருச்சு. ஸோ க்ளோஸ் காலாக தான் இருந்தது இந்த அட்டாக்கும். ஆல்ரெடி நம்ம குயினோட எபிலிட்டி ஃபுல்லாகிடுச்சு. எனிமே குயினோட ஃபைட் பண்ணும்போது குயின் வந்து டாப் சைடில் ஹீரோஸோட வரும்னு நினச்சேன், பட் குயின் தனியாக வந்தனால நான் நோட் பண்ண முடிட்டேன். பார்த்தா எனிமி குயின் வந்து பார்த்திங்கன்னா நம்ம குயினோட எபிலிட்டியை ஃபுல் பண்ணி விட்டுருச்சு. அப்படி இல்லைனா நான் ஹெட்கன்ற யூஸ் பண்ணி கொஞ்சமாவது குயினை வந்து சேவ் பண்ணுறதுக்கு பார்த்துருக்கேன் எபிலிட்டியை. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இங்கேயும் மிஸ் ஆகிடுச்சு. ஃபைன், ஃபைனலி இங்கே ஒரு 88% டூ ஸ்டாரில் வந்து நின்றுச்சு இந்த அட்டாக்கு. ஸோ பரவாயில்ல, அடுத்த அட்டாக்ல நம்ம பார்த்துக்குவோம். ப்ளஸ் ஆர் மைனஸ் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்ல டீசெண்டான ஸ்கோர் தான் கிடச்சிருக்கு லெஜண்ட் லிஸ்ட்டில் அப்படின்னு சொல்லிட்டு மனசை தேர்த்துக்கிட்டு நானாக இன்றைக்கி லைவ் வீடியோ வந்து இன்றைக்கி ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஃபைன், இதோட இந்த வீடியோ என் பண்ணிக்கலாம். அடுத்து ஒரு நல்ல கண்டென்ட்டோடு உங்களை நான் சந்திக்கிறேன். ஸோ இந்த சூப்பர் பார்பேரியன் ஆர்மி எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லுங்கள். இல்லை வேறு ஏதாவது ஆர்மி காம்போ யூஸ் பண்ணலாம் அப்படின்னா அதையும் கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். நான் பார்த்துட்டு சேஞ்ச் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஸோ பை காய்ஸ், இதோட இந்த வீடியோவை நான் என் பண்ணிக்கிறேன். சப்போர்ட் பண்ணுற அனைத்து நல்ல உள்ளவங்களுக்கும் நன்றியாக சொல்லிவிட்டு இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். பை காய்ஸ், பை.